தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பகல் தொடங்கி இரவு முழுவதும் மழை விட்டுவிட்டு பெய்தது. இந்நிலையில் இன்றைய தினத்தின் நிலை என்ன? செய்தியாளர் குணா இணைகிறார். குணா, இரவு முழுவதும் சென்னையில் நம்ம மழையை பார்த்தோம், பகல் விடிந்திருக்கிறது, மழைநீர் வடிந்திருக்கிறதா, என்ன நிலைமை? அதாவது நேற்று காலை தொடங்கிய அந்த மழையானது சென்னை புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மழை என்பது 70 சென்டிமீட்டர் 80 சென்டிமீட்டர் வரையிலும் பெய்திருப்பதாக வானிலை மையம் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மழை என்பது நள்ளிரவு வரை தொடர்ந்து இருந்ததன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தது. ஆனாலும் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழையிலும் மழைநீர் எங்கும் தேங்கவில்லை என்பது கள நிலவரமாகவே இருந்து வருகின்றன. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது சென்னையின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணாசாலை பகுதியில் இருக்கும் ஜிபி ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிதான். இந்த சாலையில் வழக்கமாகவே லேசான மழை பெய்தாலே இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வரும். ஆனாலும் இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் என்பது கடந்த ஆண்டு பணிகளானது தொடங்கி சில நாட்களுக்கு முன்னதாக முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதிகளில் எந்தவித தண்ணீரும் தேங்காமல் போக்குவரத்தும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தற்பொழுது இந்த பகுதி என்பது போக்குவரத்து சீராகவே இருந்து வருகின்றன. இந்த பகுதி மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில், அதாவது சுரங்கப்பாதைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய அந்த கள நிலவரமாகவே இருந்து வருகின்றன. சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆனது ஒரு சில தினங்களுக்கு கனமழை இருக்கும் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அந்த நிலையில் முன்னெச்சரிக்கையாக மாநகராட்சி பணியாளர்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கால்வாய்களை தூர்வாரக்கூடிய அந்த பணிகள் மற்றும் மழைநீர் செல்லக்கூடிய அந்த வடிகால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை சரி செய்வது உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே மழைநீர் என்பது எங்கும் தேங்காத வகையில் இருந்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராட்சத மின் மோட்டார்களானது தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட அந்த ராட்சத மின் மோட்டார்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை மழைநீர் தேங்கினால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான அந்த மின் மோட்டார்கள் மற்றும் அதற்குண்டான அந்த இயந்திரங்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மரங்கள் கீழே விழுந்தாலும் அதனை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபடுவதற்காக தயார் நிலையிலும் இருந்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்கலாம், ஆனால் இங்கே வழக்கமாகவே ஒவ்வொரு மழை பெய்யும் பொழுதும் இங்கே பகுதியில் மழை நீரானது தேங்கும், ஆனால் இன்றைக்கு வந்து தண்ணீர் தேங்கவில்லை, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த வழிக்கையாக ஒவ்வொரு தடவையும் போகும்போது மழை நீர் இருக்குமா? ஆமாம் சார், போன வாட்டி மழை நீர் இருக்கும், மழை வந்த போது மழை ரொம்ப இருந்தது, வண்டியுடைய வண்டியே முழுங்கிருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், இப்போ நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி நிற்காத இடத்துல, தண்ணி நிற்கிற இடத்துலலாம் இப்போ தண்ணி நிற்கல. எல்லா இடத்துலையும் நானும் கொஞ்சம் ஓட்டியிருக்கிறேன், தண்ணியெலாம் நிற்கவே இல்லை, எல்லா இடத்துலையுமே தண்ணி இல்லை. இப்போது இப்போ இங்கே வந்து ஜிபி ரோட்டில் வந்து தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி நிற்கும். இந்த மணிலேருந்து எக்ஸ்பிரஸ் சாவணி வரைக்கும் தண்ணி நிற்கும். இப்போ தண்ணி எதுவுமே நிற்கல. வண்டி நல்லா ஃப்ரீயாக போகுது, ஃப்ரீயாக வராங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே ஃப்ரீயாக போகிறாங்க, ஃப்ரீயாக போகிறாங்க. எந்த ஒரு இதுவும் தொல்லை இல்லாமல் இருக்கோம் நாங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஓட்டி நிற்கிறோம் நாங்கள். அதாவது இந்த ஜிபி சாலையில் வழக்கமாகவே தண்ணீர் தேங்கும், ஆனால் இந்த ஆண்டு பெய்த நேற்று பெய்த அந்த மழையில் எந்தவித தண்ணீரும் தேங்கவில்லை. இதனால் போக்குவரத்து சீராகவே இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலை என்பது இருந்து வருவதன் காரணமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து அவர்களது அன்றாட வாழ்க்கை என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றன. மேலும் இன்றோ அல்லது நாளையோ மீண்டும் கனமழை பெய்தால் அதனை எதிர்கொள்வதற்காகவும் அந்த பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளிலும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளும் பணிகளும் தயார் நிலையில் இருந்து வருவதாகவும் அரசு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னையே மழைநீரில் மிதக்கும் நிலை இன்று மாறியிருக்கிறது. சென்னைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.